52 வயதில் முதலிரவு படுக்கையில் நடிகை சுகன்யாவின் துணிச்சல் செயல். தமிழ் சினிமா உலகில் 90களின் காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் நடிகை சுகன்யா. இவருடைய இயற்பெயர் ஆர்த்தி தேவி. 1991 புதுநெல்லு புதுநாத்து என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். இதனைத் தொடர்ந்து சின்ன கவுண்டர், கோட்டை வாசல், வாழ்ந்தர் வெற்றிவேல், கருப்பு வெள்ளை, தாளாட்டு, கேப்டன், வண்டிச்சோலை சின்ராசு, மகாநதி, மிஸ்டர் மெட்ராஸ், மகாபிரபு, இந்தியன், சேனாதிபதி போன்ற பல சூப்பர் ஹிட் படங்களில் நடித்திருக்கிறார். கமல்ஹாசன், விஜயகாந்த், பிரபு, சத்யராஜ் உள்ளிட்ட பிரபலங்களுடன் நடித்து பெயர் பெற்றவர் நடிகை சுகன்யா. தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு உள்ளிட்ட மொழி திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். நடிப்பையும் தாண்டி நடிகை சுகன்யாவிற்கு பரதநாட்டிய கலை மீது மிகுந்த ஆர்வமும் உண்டு. வெள்ளித்திரையில் மட்டுமல்லாமல் சின்னத்திரையிலும் நடிகை சுகன்யா பெயர் பெற்றவர்தான். சன் டிவியில் ஒளிபரப்பான ஆனந்தம் சீரியல் பார்க்காத பெண்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த சீரியல் லீட் கதாபாத்திரத்தில் நடிகை சுகன்யா நடித்திருந்தார். இவர் தனது நடிப்பு திறமைக்காக பல முறை பிலிம் பேர் விருதுகளை வாங்கியிருக்கிறார். இப்படி சினிமா உலகில் உச்சத்தில் இருந்த நடிகை சுகன்யா அவர்கள் ஒரு கட்டத்தில் என்ன ஆனார் என்று தெரியவில்லை. பின் 2002 ஸ்ரீதரன் ராஜகோபாலன் என்பவரை சுகன்யா திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு அமெரிக்காவில் செட்டில் ஆன சுகன்யா ஓராண்டிலேயே விவாகரத்து பெற்றார். நடிகை சுகன்யாவின் தவறான சேர்க்கையால் தான் இவர்களது திருமண வாழ்க்கை விவாகரத்தில் முடிந்துவிட்டதாக சொல்லப்பட்டது. விவாகரத்துக்கு பிறகு படவாய்ப்புகள் எதுவும் வராததால் சினிமாவில் நடிப்பதை நிறுத்திய சுகன்யா பரதநாட்டிய பள்ளியை நடத்தி வருகிறார். இடையில் கூட திடீரென்று சினிமாவில் இருந்து காணாமல் போன காரணம் குறித்து பேசியிருந்தார். அதில் பேசிய அவர், மலையாளத்தில் காணாக்கினா படத்துக்கு தனக்கு தேசிய விருது கிடைத்தது எனவும், ஆனா அதை பத்தி யாரும் பேசவில்லை, அதற்கு பிறகு தன்னை படங்களில் நடிக்க யாரும் என்னை அழைக்கவில்லை எனவும் கூறியுள்ளார். பரதம் தான் தன்னை காப்பாற்றியது என்ற சுகன்யா, இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளாதது ஏன் என்று கேட்டபோது, வாழ்க்கையில் கல்யாணத்தை விட நிறைய விஷயம் இருக்கு, கல்யாணம் என்பது ஒரு சின்ன வட்டம் எனவும், அதைவிட உருப்படியா நிறைய விஷயம் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என்றும் கூறியிருந்தார். தற்போது சிறு சிறு வேடங்களில் சினிமாவில் நடித்து வரும் சுகன்யா நவரச நாயகன் கார்த்தியுடன் சேர்ந்து முதலிரவ காட்சியில் நடிப்பது போன்ற புகைப்படம் வெளியாகியுள்ளது. கார்த்தியும் சுகன்யாவும் படுக்கை அறையில் அமர்ந்திருப்பது போல் அந்த புகைப்படம் உள்ளது. இந்த படத்தின் பெயர் குறித்த எந்த தகவலும் வெளிவராத நிலையில் 52 இப்படி ஒரு காட்சி தேவையா என ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். சிலர் நடிகை என்றால் எந்த காட்சியாக இருந்தாலும் நடிக்க வேண்டும் எனவும், சுகன்யா நடிப்பது சரிதான் எனவும் ஆதரவு குரல் எழுப்பி வருகின்றனர். செய்திகளை சுடுசிடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.